வணக்கம். நாடெங்கும் புது வருட களியாட்டங்கள் தொடங்குவதற்கு முன்னரான நேற்றிரவு அதிபர் மேக்ரான் வழங்கிய புது வருட செய்தியில், 2024 ஆண்டு பிரான்சை பொறுத்தவரை உறுதிப்பாட்டுக்கான ஒரு வருடமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதிபர் எலிசே மாளிகையில் இருந்தவாறே நேற்றிரவு 8 மணிக்கு தொலைக்காட்சி ஊடாக நாட்டுக்கு வழங்கிய உரை சுமார் 13 நிமிடங்கள் நீடித்தது. கடந்த ஆண்டில் மக்களது கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றிய ஓய்வூதிய மறுசீரமைப்பு சட்டத்தை நாட்டுக்கு அவசியமானது என்று மீண்டும் கூறிய அவர், அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்தார். கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய குடியேற்ற சட்டத்தை மேக்ரான் தனது உரையில் ஆதரித்து பேசினார். பிரெஞ்சு குடியரசின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான கருவிகள் அந்த சட்டத்தில் உள்ளடங்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிராக சிறந்த முறையில் போராடுவதற்கும், நமது மண்ணில் தங்கியிருக்க விரும்புவோரை நம்மோடு இலகுவாக இணைத்து கொள்வதற்கும் அந்த சட்டம் உதவும் என்று அவர் தெரிவித்தார். புத்தாண்டில் நடக்க இருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் நொத்தடாம் தேவாலய திறப்பு விழா ஆகிய நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசிய அவர், பிரான்சின் பெருமை மற்றும் நம்பிக்கைக்குரிய ஆண்டாக புது வருடம் மலர்கிறது என்று குறிப்பிட்டார். பூகோள அரசியல் பதட்டத்தை குறிப்பிட்டு பேசிய அவர், தற்போது நீடித்து வருகின்ற உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல்கள் என்பன கடந்து செல்லும் ஆண்டின் போர்கள் என குறிப்பிட்டார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டித்த அவர், ஹமாஸ் பிடியில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் 3 குடும்பங்களையும் நினைவு கூர்ந்தார். இதேவேளை, வருட இறுதி நாள் கொண்டாட்டங்களுக்காக நேற்றிரவு நாடெங்கிலும் 100,000 போலீசார் மற்றும் 5,000 பாதுகாப்பு படையினர் காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாரிஸில் திரண்ட 100,000 பேர் கொண்டாட்டங்கள் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி நடைபெற்றுள்ளது. கண்கவர் வான வேடிக்கைகள் நள்ளிரவு நேரம் பாரிஸ் வான்பரப்பை ஒளி வெள்ளமாக மாற்றியிருந்தது. நகரில் ஆங்காங்கே தெரு களியாட்டங்களும் விடிய விடிய நடைபெற்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. புது வருட கொண்டாட்டங்களில் மிக குறைந்த எண்ணிக்கையான குற்ற சம்பவங்களே இந்த முறை இடம்பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நாடெங்கும் தாக்குதல் விழிப்பு நிலை பேணப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை அடுத்து பயங்கரவாத தாக்குதல் குறித்த அச்சம் மிக உச்ச அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.